பெரியவர்கள் அனைவருக்கும் ஏதாவது அனைவருக்கும் வணக்கம். ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பெரிய சக்ஸஸாக வரும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் சாங்ஸ் வந்துட்டு விஷால் சார் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ கேட்கும் போது அவ்வளோ புத்துணர்ச்சியோடு இருக்குது. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இந்த டீமை பற்றி தான் நான் மறுபடியும் சொல்லி ஆகணும். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருக்குது, எடிட்டிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது, டிரெக்ஷன் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இது வந்து நான் படம் கான்செப்ட் இது அது அதை பற்றியெல்லாம் பேச விரும்பலை. ஒரு படம் நமக்கு என்ன வைப் கொடுக்குது அப்படின்றது மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த வைப் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் நினைக்கிறேன். அண்டு நம்ம பிரேம்ஜி இருக்காரு, எல்லாருமே நடிகர்கள் எல்லாமே ஒரு படத்துக்கு நாயாக வாழ்கிறோம்னு தான் சொல்லுவாங்க. நாயாக படத்தை காப்பாற்றுவார் நான் நினைக்கிறேன். இது வந்து புது கேரக்டராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஆக்டிங்கில் அதுவும் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரஸ்ட்டுன்னு ஒரு முக்கியமான எலிமெண்ட் இருக்குது ஆக்டிங்கில். ஸ்கூல்லாம் படித்தோம்னா, ஆக்டிங் ஸ்கூல்லாம் படித்தேன், நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன், எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி இதில் வந்துட்டு அனிமலோட பிஹேவியர் வந்து நிறைய ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக டாகோட இதுதான் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. பயங்கரமான நடிகனாக வர போகிறீங்க நீங்கள் ஃபியூச்சர். ரொம்ப சந்தோஷம். அருமையான அழகான ஒரு ஃபங்க்ஷன். ஹாப்பி விமன்ஸ் டே எல்லாருக்கும். பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய பெண்கள் ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. ஸோ நிச்சயமாக இது அருமையான ஒரு ஃபங்க்ஷன், நல்ல ஒரு தொடக்கமாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வமான விஷஸ். படம் நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. Wishes to the wonderful heroines, the whole team, and thank you so much. இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நம்ம ஆல்சோ எனக்கு தெரியும் என்ன நடந்துட்டுருக்கு, இது நடந்துருக்கு. ஏன்னா அது இந்த டைரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பற்றி. என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆச்சு, என்னென்ன பிரச்சனைகள் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ஸ்டோன் ஆஃப் ஃபிலிம். ஸ்டோன் ஆஃப் ஃபிலிம் அப்படின்னா வந்து நாங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அது இது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப புதுசு. இது வந்து இந்த கதை சொல்லி ஓகே பண்ணுறதே பெரிய விஷயம். அது எப்படி பிடிச்சார் ப்ரொடியூசர்னு தெரியல எனக்கு. இது வந்து கதையாக சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒன்லி புரிஞ்சிக்கிட்டால் மட்டுமே தான் பண்ண முடியும் இந்த படம், இல்லைன்னா வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து சீக்வன்சஸ் அப்படி இருக்கும், ஆனால் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது ட்ரெய்லரே எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு டைம் புரியும். ஸோ ஜஸ்ட் வாண்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் விஷால் அவங்க இன்னைக்கு இன்னைக்கு ஹீரோ தான், இட்ஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப். அவரோட சாங் ரொம்ப வருஷமாக வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அவரோட ஒர்க். அண்ட் இட்ஸ் இஸ் டூயிங் அ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஜாப். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஹிம். அண்ட் கண்டிப்பாக வந்து இப்போ பிப்ரவரி 23-26 பின்னிருந்தீங்க, அவ்வளோதான் இருந்தது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு யூ. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு செம டிஓபி தேவை. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஒரு டெபியூட்டன் தமிழுக்கு மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ சீனு அவர்கள் அவர் வந்து செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன அந்த ஒரு சின்ன பொம்மைக்குள்ளே கேமரா போய் கடைசியில் வந்து ஒரு ஒரு போட்டில் போய் நிற்கும்,
ஸோ அந்த ஷார்ட்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டன்ஸ் பில்லா ஜகன் சார் இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹோல் டீம் இட்ஸ் கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் தான். இந்த டீம் இந்த கதையை எப்படி யோசிச்சுருப்பாங்கன்னு தான் நாங்கள் ரொம்ப நாள் யோசிச்சுருந்தோம். இந்த கதை எப்படி யோசிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக அப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் பரத். சொல்லணும், பரத் வந்து ஒரு வெரி குட் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒண்டர்ஃபுல் டேலண்ட், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் வந்து அவர் எதிர்பார்த்த அந்த அந்த பிரேக், இந்த படம் வந்து அவர் தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷஸ். அண்ட் கண்டிப்பாக வந்து நானும் ஜெயன் ரவியோட சேர்ந்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் பார்ப்பேன், கண்டிப்பாக நிறைய பேர் போவோம். ஏன்னா இந்த படம் வந்து பிரேம் சொன்ன மாதிரி வந்து ஹரோல்டன் குமார், ப்ராஜெக்ட் எக்ஸ், டாட் ஃபிலிப்ஸ்னு ஒரு டைரக்டர் இருக்கார், அவரோட படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஸ்டோன் ஆஃப் ஃபிலிம்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது அந்த ஜானர் அது ஹேங் ஓவர் சீரீஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னா. முன்னாடி வந்து வெயின்ஸ் வேர்ல்டுனு ஒன்று வந்தது, அது எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ட்ரிப் உங்களுக்கு தரும். என்டர் த வாய்ட். ஸோ நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது, நிறைய இது மாதிரி பேசிட்டே போகலாம். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தமிழில் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பிரே என்னால் முடியாத ஒரு விஷயம் அது அங்கே நீங்கள் பண்ணிருக்கீங்க. ஸோ அவன் வந்து டெய்லி சொல்லுவான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாத்ரூம் போக கூட முடியல அப்படி எனக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. பட் யூ என்ஜாய்ட் த ஹோல் திங் அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீ தி ஃபிலிம்.